இந்த கதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஆனந்த விகடன், கலைமகள் முதலிய பத்திரிகைகள் நடத்திய போட்டிகளில் பல பரிசுகளை பெற்றுள்ள இவர் திருச்சி மாவட்டத்தில் பிறந்தவர். 6 நாவல்களும் 5 சிறுகதை தொகுதிகளும் 10 நாடகங்களும் எழுதியுள்ளார். ஊசியும் உணர்வும் என்ற இவரது சிறுகதை 1950 ஆண்டில் நடந்த உலக சிறுகதை போட்டியில் பரிசு பெற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வெளியிட்ட ஆங்கில நூலில் இடம்பெற்றுள்ளது. மஞ்சள் கயிறு என்ற சிறுகதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பெற்றுள்ளது. மராட்டியிலும் இவருடைய கதைகள் மொழிபெயர்க்கப்பெற்றுள்ளன. மலையாளத்திலிருந்து வைக்கம் முகமது பஷீரின் நாவல் ஒன்றையும் சில கட்டுரைகளும் இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இவரது வேர்க்கு நீர் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருதும், சேற்றில் மனிதர்கள் என்ற நாவலுக்கு பாரதிய பாஷா பரிசத் விருதும் கிடைத்துள்ளன. ஏக்கம் ராஜம் கிருஷ்ணன். காப்பித் தோட்டத்துக்கு சங்கு ஊதி நேரமாகிவிட்டது. முத்தாயி அவசர அவசரமாக வாயில் வெற்றிலைச் சருகை திணித்து கொண்டு மேலேறி விரைந்தாள். இரவு பெய்த மழை அடங்கியிருந்தது. கீழ்த்திசையில் இரு மலைகளுக்கிடையில் வானில் பொன்னேறி ஒன்று விரிந்து பொங்கு கதிர் செல்வன் வருகிறான் என்று கட்டியும் கூறியது. தொலைவில் பசுங்குன்றுகளும் சரிவுகளும் கூர்ச்சான மரங்களும் என்றும் போல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாற்போல் தோன்றின. அந்த பச்சையெல்லாம் அருகில் இல்லாத காட்சிகள், அவளுக்கு எட்ட முடியாத காட்சிகள். பச்சைக்கு நடுவே சிவப்பு ஓட்டு வீடுகளில் வசிக்கும் அருகதை அவளை போன்றவர்களுக்கு ஏது? அத்தகைய சிவப்பு ஓட்டு வீடுகளுக்கு முன்னே பூச்செடிகள் உண்டு. உள்ளே பல பழக்கும் விசாலமான அறைகளில் உட்கார வசதியான நாற்காலிகளும் மெத்தைகளும் இருக்கும். அந்த வீடுகளில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் மினுமினுப்பான வெள்ளி பித்தளை பாத்திரங்கள். அத்தகைய வீடுகளில் கிளியாத உடையணிந்து மிதம் குளித்து அழுக்குப்படாமல் வாழ்வதல்லவோ வாழ்வு. குளிர் மிகுந்த அம்மலைப்பிரதேசத்தில் அத்தகைய வீடுகளில் உள்ள வெதுவெதுப்பாக வைக்கும் நெருப்பு எப்போதும் இருக்கும். உலர்ந்த விறகுகளுக்கு பஞ்சமே கிடையாது. காலை நேரத்தில் பட்டுச்சேலைகள் அணிந்த அம்மாமார்கள் கிண்ணங்களில் சூடாக காப்பி ஆற்றி கொண்டிருப்பார்கள். இரவின் நெடிய தூக்கத்தினின்றும் கண் விழிப்பும் சுணக்கமும் வந்து ஒரு நாள் தொடங்கிவிட்டதின் உயிரோட்டங்கள் எல்லா வீடுகளிலும் ஏற்பட்டிருக்கும். காலையில் எழுந்து இரவு படுக்கச் செல்லும் வரை அந்த வீடுகளில் இருப்பவர்களுக்கு உணவும் உடையும் சிரிப்பும் பேச்சும் தான். அத்தகைய வீட்டில் வாயிலோடு புகுந்து சமமாக பேசி அவர்களோடு வாழ்வதல்லவா வாழ்வு? நேரமாகிவிட்டது. முத்தாயி ஆத்திரத்தை நடையில் காட்டினாள். 4 ஆண்டுகளுக்கு முன் பூமி தாயின் மீது குன்றிவிட்ட நம்பிக்கையுடன் செவந்திப்பாளையத்து ஜனங்கள் இப்படித்தான் பிழைப்பு என்று ஓடி வந்தார்கள். உழுது பரம்படித்து சகதியில் உழைந்த கைகள் துடைப்பும் வாளியும் பிடிக்கும் ஈன பிழைப்புக்கு ஓடி வந்தன. குளிர் சேமையாம்புள்ள குடியிருக்க ஊடுதாராகலாம், மாசம் போறதா 45 ரூபாய் கை மேலே வருது என்றான் உடன் பிறந்தவன் முத்துக்கருப்பன். 45 ரூபாயா? ஏ அப்பாடி என்று திருமாயா வாயை பிளந்தாள். மொத்தம் 10 பேருக்குமா வேலை இருக்குது என்று முத்தாயி கேட்டாள். அட என்ன புள்ள, வாயை புழக்கிறியா? 10-500 ஜனங்க போல அங்கே வேலை செய்யுதான். கல்லை வெட்டி புலந்து பாலம் கட்டுறாங்களாம். பெரிய பெரிய வீடு, ஆபீஸ் எல்லாம் இருக்குதாம். லைனுங்க தெருவீதிங்க எல்லாம் இருக்குதாம். 30 பேர் போனாலும் வேலை உண்டாம் என்று அவன் ஆசை காட்டினான். முத்தாயி மனசுக்குள் கணக்கு போட்டால் ஒரு துண்டு பூமிக்கு உண்ண 10 வயிர்கள். வருஷத்தில் வானம் பொழிந்து தரும் வெள்ளாமை ஒன்றுதான். உதைக்காமல் வேலையும் அரை வயிற்று சோளக்கஞ்சியும் வருஷத்தில் 10 நாளைக்குத்தான். மீதி நாட்களுக்கெல்லாம் எப்படி எப்படியோ தான் வாழ்வு. வானம் 2 ஆண்டுகளாக அந்த அளவுக்கு வஞ்சனை செய்து விட்டது. முத்தாயி மௌன கணக்கு போடுகையில் அவளை கட்டிய சின்னான் இழுத்தான். போயும் போயும் வாளியும் சீமானும் எடுத்துக்கிட்டு போவதா? பொம்பளை கூட்டி பொறுக்கட்டும். ஆம்பளைங்க? அதெல்லாம் ஏனாயம் ஒன்றும் இல்லை, வெறுமை கழுவி விடுறது தானாம். சாக்கடை சிக்கடையெல்லாம் அடிக்குழாயிலே போடுதாம். வேலை ஒன்றுமே கஷ்டமில்லை தம்பி. ஞாயிற்றுக்கிழமை லீவு, சம்பளத்தோட 4 வருஷம் வேலை செஞ்சால் என்ன ஆகுது பாரு. முத்தாயி அட்டியில் வளையல் கம்மல் எல்லாம் பூட்டிக்கிடுவா. முத்துக்கருப்பன் ஆசை காட்டினான். சில ஆண்டுகளுக்கு முன் ஈரோட்டு ஆஸ்பத்திரியில் தோட்டிச்சு வேலை செய்ய போன பன்னேரியின் கட்டி கட்டியான சங்கிலி வளையல்களும் காது கொப்புகளும் முத்தாயியின் முன் கண்முன் நின்றன. ஒவ்வொரு நோயாளியிடமும் காசு வாங்கியே அவள் தங்கமாக்கியிருக்கிறாள். பட்டான சேலைகள், ஞாயிற்றுக்கிழமை சினிமா என்றெல்லாம் அவள் எப்போதேனும் ஊருக்குள் வந்தால் பெருமை எடுத்துக் கொள்வாள். அம்மாதிரி ரூபாய் நோட்டுகளுக்கு தட்டில்லாமல் பெரும் வாழ்வுதான் வாழ்வு என்று எண்ணத்துடன் முத்தாய் தீர்மானமாக, நான் பேர் கொடுக்கிறேன் அண்ணாச்சி என்றாள்.
சின்னான் முதலில் கொஞ்சம் முரண்டினான். வேறு வழியின்றி அவனும் தான் எல்லோருடன் வந்தான். வந்து 2 ஆண்டுகளில் அவள் அண்ணன் குடும்பம் வளமாகத்தான் ஆயிற்று. பெண்ணொருத்தியும் பையன்கள் இருவரும் கூட வேலைக்கு சேர்ந்து கொண்டார்கள். எல்லோருக்குமாக 200 ரூபாய்கள் சம்பளமே வந்தது. ஊரிலிருந்த 100 ரூபாய் கடனை அடைத்துவிட்டு 300 ரூபாய் சீட் எடுத்து செயின் வாங்கி கொண்டிருக்கிறாள் திருமாயா. ஆனால் அவள் குடும்பத்துக்கோ அவள் கனவு ஒன்று கூட பலிக்கவில்லை. 2 ஆண் பிள்ளைகளும் சிறுபயல்கள். அங்கு வந்த பிறகே பிறந்தவன் வெள்ளையன். ஒரு பெண் குழந்தையேனும் பிறக்கக்கூடாதா? வாழ்க்கை ஏதோ காகிதப்பணம் கிடைக்கும் அற்ப திருப்தியில் ஓடியதே ஒழிய முத்தாயியின் மனசில் அமைதி இல்லை. பணம் மீதமாய் நகைகள் பூட்டி கொள்ளாவிட்டாலும் பாதகமில்லை. அந்த புகைச்சல் மேடேறிவிட்ட முத்தாயி வளைவு திரும்புகையில் தங்கள் தெருக்குடிசையில் உள்ள வரிசைகளை பார்க்க நேர்ந்தது. சாக்கு விறகு ஓட்டை உடைசல் சாக்கடை குப்பை எல்லாம் சூழ வீடுகளாம். முத்தாயிக்கு எங்கிருந்தோ ஞான திருஷ்டி வந்து விட்டாற்போல் ஒரே அருவறுப்பாக இருந்தது. செவந்திப்பாளையத்தில் இருந்த காலத்தில் மண்குடத்தை எடுத்துக்கொண்டு வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள பொதுக்கிணற்றிலிருந்து நீர் கொணர்ந்து குடிசைக்கு சாணமிட்டு மெழுகி பச்சென்று வைத்திருப்பாள். சுரைக்கொடி குடிசையில் ஏறி மொந்தை மொந்தையாய் காய்த்து தொங்கும். இதுபோல் சாக்கடையே கிடையாதே. இங்கு சாணம் ஏது பசுமைக்கு? புட்டியில் பால் பருகையில் மாடுகள் ஏது? மேலும் சங்குவிழி கேட்டதும் துடைப்பும் எடுக்க ஆபீசருக்கு அல்லவா வர வேண்டும்? முன்பாக நம்பியூர்காரி சென்று கொண்டிருந்தாள். வாயில் புடவை கொண்டை பூ மேஸ்திரி தடியினை கைக்குள் போட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு மட்டும் 2 வீடுகள் உள்ள பெரிய லைன் தான் கூட்டுவதற்கு. என்ன சேலை உடுத்துகிறாள்? கண்ணாடி போல் உடல் தெரியும் சொகுசு அவிக்கியல்லவோ போடுகிறாள். ஒவ்வொருவராக ரோலுக்கு பேர் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். புகையிலையை வாயில் திணித்து கொண்டு திருமாயா வருகிறாள். தூங்கி வழிந்த கண்களுடன் சின்னான் பீடியை எரிந்துவிட்டு துடைப்பத்தையும் வாளியையும் எடுத்துக்கொண்டு நடக்கிறான். தா முத்தாயே, பி பிளாக் 2 கூட நீதான் கூட்ட வேணும். முத்தாயை விழித்து பார்த்தாள். அந்த நம்பியூர் நாய்க்கு என்ன கேடான்? ஆனால் மேஸ்திரியை எதிர்த்து கேட்கவும் அவளுக்கு துணிவு இல்லை. பள்ளிழித்து சிரிக்கும் பிரகிருதியும் இல்லை அவள். உண்டிகளில் மிஞ்சிய காசை கட்டிவிட்டால் 100-150 ரூபாய் சேர்த்து விட்டால் அவள் அந்த ஈனப்பிழப்பை உதறி உமிழ்ந்து விட்டு செவந்திப்பாளையம் போய்விடுவாள். கூட கொஞ்சம் பூமி வாங்கி கொண்டு சுயமாக கௌரவமாக கஞ்சி குடிக்கலாமே. இந்தா ஏ புள்ள. 5.5 அடி உயரத்துக்கு கருமமே கண்ணாக கூட்டி கொண்டிருந்த முத்தாயை நிமிர்ந்தாள். அடுத்த கணம் கூட்டும் துடைப்பும் நிலத்தில் விழுந்தது. தாவி நின்றாள். பொத்தென்று ஒரு காகித பொட்டலம் அவள் கை மடியில் விழுந்தது. முத்தாயி மடியில் விழுந்த பொட்டலத்தை கவனிக்காமல் அதை தந்துவிட்டு சென்றவர் தலைமறையும் வரை விரிந்த கண்களுடன் பார்த்து நின்றாள். அவள் அருகில் சென்று நிற்கக்கூட தகுதி இல்லாத சீமான். அவளுக்கு அவர் தேவனின் மறு அவதாரம். மனசுக்கு எல்லை, சாதி, மேலினம், கீழினம் எல்லாம் தெரிகிறதா? வெளிக்கு தெரியாத மனமாகிய 2 அறைக்குள்ளே அவள் என்ன நினைத்து கொண்டால் தான் என்ன? அவள் செவந்திப்பாளையத்தை விட்டு வந்து வெளி உலக சீமான் சீமாட்டிகளின் வீட்டு குப்பைகளை பெருக்கி அவர்களுடன் தொடர்பு கொள்ள தொடங்கின நாளிலிருந்து ஒன்று மனசு புகைந்து எரிந்தது, அல்லது குருட்டு கிளைகளில் இன்பமாய் தாவியது. ஆயுத பூஜைக்கு பின் மிஞ்சிய பொறிகடலை பொட்டலம் அது. கடலையும் பொறியும் துணியாய் பொய்ந்தன. அந்த வீட்டுக்காரர் ஒருவரைத்தான் அந்த லயனில் அவள் நிமிர்ந்து பார்த்திருக்கிறாள். அவர்தான் அவளை கூப்பிட்டு இப்படி ஏதேனும் கொடுப்பது வழக்கம். அழுகல் வாழைப்பழமோ காய்ந்த தோசையோ எதுவானாலும் சரி, அவள் வாங்கி பயபக்தியுடன் மடியில் கட்டிக்கொள்வாள். அந்த வரிசை வீடுகளில் அதுவரை பெண் பிள்ளைகள் யாருமே குடியிருக்க வந்திருக்கவில்லை. சிகரெட் காகிதங்கள், கம்பளி பஞ்சின் குப்பைகள், பழத்தோள்கள், ஓட்டல் பொட்டல்களின் இலவச சருகுகள், இவை போன்ற குப்பைகள் அவள் வந்து கூட்டாவிட்டால் குவிந்துவிடும். அவள் அந்த வரிசை கூட்டப் போகும் நேரத்துக்கு அநேகமாக எந்த ஆண் பிள்ளையும் வீட்டில் தங்கியிருக்க மாட்டான். அவர் ஒருவர் மட்டும் சில நாட்களில் வீட்டில் காணப்படுவார். வராந்தாவில் சாய்வு நாட்களில் சாய்ந்தவனும் எங்கோ சூனியத்தில் ஆழ்ந்தவராக அவர் கையை கன்னத்தில் ஊன்றிக்கொண்டு காட்சியளிப்பார். சரக் சரக் என்று முத்தாயி முன்வாசலை நீள கூட்டுவாள். பின்புறத்து சாக்கடையில் விழுந்திருக்கும் மண் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்வாள். வானும் வெளியும் மலைகளும் மட்டுமே அந்த மௌன காட்சியை பார்த்து கொண்டிருப்பன போல அவருக்கு பிரமை உண்டாகும். அவள் பின்புறம் இருந்து வந்த கூடையையும் துடைப்பு குச்சியும் எடுத்துக்கொண்டு பள்ளத்தில் இறங்கி அடுத்த வரிசை வீடுகளுக்கு செல்வாள். அவர் சாய்வு நாட்களில் உட்கார்ந்திருக்கும் நாட்களெல்லாம் அவருக்கு இரவு வேலையாக இருக்கலாம் என்று அவள் ஊகித்திருந்தாள். கூட்டும்போது தற்செயலாக திரும்பி பார்ப்பது போல் அந்த முகத்தை அவள் கவனித்திருந்தால் அடர்ந்த புருவங்களுக்கு கீழே அந்த கண்களில் ஏதோ விவரிக்க இயலாத சோகத்தின் நிழல் தெரிந்தது. கன்னத்தில் கையுடன் எங்கோ சூனியத்தை பார்த்து கொண்டு அவர் விடும் பெருமூச்சின் இழை காற்றுடன் கலந்து விடுகையில்
அந்த இலையின் மெல்லிய துடிப்புகளை தன் மூச்சு காற்றில் அவள் உணர்ந்தாற்போல் உணர்ந்திருக்கிறாள். முத்தாயி படிப்பும் நாகரிக மெருகும் செல்வ வளமும் அறியாத செவந்திப்பாளையத்து களிமண்ணாலும் பெண்ணல்லவா. அவளுடைய சின்னான் சில நாட்களில் மூக்கு மூட்டை திருட்டு தண்ணீர் போட்டுவிட்டு சினிமாவும் இரண்டாவது ஆட்டம் பார்க்க கைப்பணத்தை செலவழிக்கிறான் என்றால் மண்ணில் உழைந்த கைகள் வாளி தூக்கும் நிலைக்கு வந்த ஏமாற்றம் என்று அவள் அறிவாள். கையில் காசில்லாத நாட்களில் அவனும் குடிசைக்குள் உட்கார்ந்து அப்படித்தான் கூரையை பார்ப்பதும் சூனியத்தை பார்ப்பதுமாக பெருமூச்செறிவான். அவன் அப்படி உட்கார்ந்திருக்கையில் அவளுக்கும் அந்த ஆற்றாமை நெஞ்சில் பொத்து கொண்டு வரும். அடி நெஞ்சில் ஏதோ தினவு கண்டு சோடா குப்பினுரை போல ஏதோ உணர்வு பொங்கி வரும். அதுபோல அந்த மனிதரும் உயிருக்குயிரான ஒன்றை பிறப்பிலிருந்து பழகி ஒன்றை விட்டு வந்திருப்பாரோ. அந்த காட்டுப்பகுதியிலே நூற்றுக்கணக்கான ஓட்டு வில்லை பங்களாக்களில் அம்மாமார்கள் வந்து குடும்பம் நடத்தவில்லையா? அவருக்குரியவள் மட்டும் ஏனோ வரவில்லை. அவருக்குரியவள் எவளும் வந்திருக்கவில்லையோ? உயர்குலத்தில் பிறந்து நூறு நூறாக சம்பளம் வாங்கும் துறைகளுக்கு மனம் முடிக்க பெண்களுக்கா பஞ்சம்? முத்தாயி அன்று வீடு திரும்பி வந்து வீட்டு வேலைகளில் ஈடுபடுகையில் பாவனை வேறாக இருந்தது. அந்த உயர்குல வாழ்வும் அவளுக்கு நனவில் கிடைக்காது, மானசீகமாக கிடைக்காதா? எட்டடி குடிசையை சிவப்பு வில்லை பங்களாவாக எண்ணிக்கொண்டாள். கவிச்சி வாடையில் அடுப்பின் கீழ் அமர்ந்திருக்கையில் வேறு என்னென்னமோ உயர்தரமான பண்டங்களை செய்வதாக எண்ணினாள். வேறு சேலை உடுத்தி பொழிந்தாள். மறுநாள் அவள் அந்த வீட்டு வாயிலில் கூட்டிக் கொண்டிருக்கையில் முன்கதவு திறந்துதான் இருந்தது. ஆனால் அவர் வாய்ப்புற நாற்காலியில் இல்லை. ஜலதாரையில் சோப்பு நீர் ஓடி வெளிவந்தது. சிறிது நேரத்துக்கு முத்தாயி உணர்வளர்ந்தாற்போல் நின்றாள். குளித்து வந்ததும் வெள்ளை வெளையரென்று துண்டும் வேட்டியும் வைத்து கொண்டு அவளாக இருந்தால் தயாராக நிற்பாள். மழை நாட்களாக இருப்பதால் உடனே குளிரும். தயாராக நெருப்பும் வைத்து பளபளப்பான கிண்ணத்தில் பால் விட்ட காப்பியில் அதிக இனிப்பும் சேர்த்து தயாராக்கியிருப்பாள். இந்தா, தூக்கி வாரி போட்டாற்போல் முத்தாயி நிமிர்ந்தாள். ஈர உடலில் உடுத்திய வேட்டியும் தேங்காய்ப்பூ தூவலையுமாக அவர் அவசரமாக வந்து எட்டி பார்த்தார். அவள் வாயிலில் பெருக்கும் சத்தம் கேட்டுத்தான் வந்திருக்க வேண்டும். சாமி, கொஞ்சம் உள்முற்றத்தை வந்து கூட்டுகிறாயா? வேலைக்கார பையன் ஓடிப்போய்விட்டான். நாங்க சாமி உள்ளுக்கு வரலாமுங்களா? அந்த தேவன் அவள் கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வந்து கூட்டு, காசு தருகிறேன். ஐயோ, ஏனுங்க சாமி? அந்த கணமே அவள் பின்புற கதவு வழியாக உள்முற்றத்துக்கு சென்றாள். வேலைக்கார பையனாம் கழுது. எத்தனை நாளை சாப்பாட்டு இலைகள், தேங்காய் சிரட்டை, காயறிந்த குப்பை, கரித்தூள், காயாது நனைந்த விறகச்சிராய் மண். முத்தாயிக்கு குப்பை கூட்டுவதான கீழ்மை உணர்ச்சி ஏதும் பொங்கி வரவில்லை. அந்த கொதிப்பு அந்த வீட்டில் ஒரு பிரத்யேக பாத்தியதையுடன் வேலை செய்கிறோம் என்ற உணர்வில் அமுங்கிவிட்டது. தாய் தன் குழந்தையின் அசுத்தங்களை எடுத்து சுத்தம் செய்கையில் கேவலமாகவா நினைக்கிறாளா? துப்புரவாக உள்முற்றம் கூட்டி சுத்தம் செய்த பின் குளியலறையை தேய்த்து கழுவி சாப்பாட்டடுக்கையும் தேய்த்து கழுவுவது அன்றிலிருந்து அவளுக்கு அன்றாட வேலையாயிற்று. அவர் இரவு வேலைக்கு செல்வதாக இருந்தால் அவள் காலையில் தெருக்கூட்ட வருகையில் அந்த வீட்டின் வேலையையும் முடித்து கொள்வாள். அவர் பகல் வேலைக்கு செல்பவராக இருந்தால் அவர் பகல் நேர உணவுக்கு வந்து திரும்பி செல்லும் முன் 2 மணிக்கு வந்து சுத்தம் செய்வாள். மேஸ்திரி தடியனுக்கு தெரியலாகாதே என்ற ஒரே அச்சம் தவிர முத்தாயி வாழ்வின் ஏமாற்றத்தையே மறந்தவள் போல் தனக்குள் அமைத்து கொண்ட உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். உண்டியலில் சேர்ந்த பணத்தை எடுத்து சின்னானுக்கு புதுச்சட்டையும் துண்டும் வாங்கினாள். மொட்டைப்பயலுக்கும் முருகனுக்கும் வெள்ளையனுக்கும் கூட புது துணிகள் வாங்கினாள். தனக்கும் மூட்டைக்காரனிடம் பகட்டும் ரவிக்கையொன்றும் சேலையொன்றும் எடுத்து கொண்டாள். மொட்டைப்பயலையும் முருகனையும் உதைத்து பள்ளிக்கு அனுப்பலானாள். திருமாயாவுக்கு அவள் மாறுதலில் ஆச்சரியம் தோன்றியது. காலனாவும் கூட அனாவசியமாக செலவழிக்காமல் ஊருக்கு திரும்ப சேர்த்து கொண்டிருந்தாலோ? அல்லா பணத்தையுமா செலவு செஞ்சு போட்ட? ஊருக்கு போகணும்னே சொல்லிக்கிட்டு இருந்திய. ஆங், ஊருக்கு போய் என்ன சம்பாதிக்க போறோம்? ஊர்ல என்ன கிடக்குது? வேணாம்னு வச்சுட்டேன் போ. ஊரில் என்ன இருக்கிறது? வசதியாக குடிதண்ணீர் உண்டா? சோளத்தை விதைத்து விட்டு வானத்தை பார்த்து தவம் இருக்க வேண்டும். நல்ல சட்டை போட மனிதர் உண்டா? அங்கும் சாக்கடை, எருக்குழி எல்லாமுமாக அருவறுப்புத்தான். நல்ல சேலை அணிந்து வேறு தெருக்களின் பக்கம் சென்று விட்டால் சேரி கழுதைக்கு வந்த ராங்கியை பார் என்பார்களே. அவளை அந்த மேற்குடி பிறப்பினர் உள்ளே விடுகிறார். அவரது சாப்பாட்டு அடுக்கை அவள் சுத்தம் செய்து வைக்கிறாள். மொட்டைப்பயலும் முருகனும் சராயம் கோட்டு மணிந்து நோட்டு பணமாக 100 ரூபாயாக வாங்க வேண்டுமானால் படிக்க வேண்டாமா? செவந்திப்பாளையம் சேரி பயல்களுடன் கோழியாட விட்டால் முடியுமா?
தீர்மானமாக அவள் கீழ்ப்படியிலிருந்து மேற்படிக்கு வந்துவிட்டதாக நினைத்து கொண்டவளாய் ஒரு நாள் குளியலறையை பரட்டு பரட்டென்று தேய்த்து கழுவி கொண்டிருக்கையிலே வழக்கம்போல் சாப்பாட்டு அடுக்கை காணவில்லை. சாமி அவளாக அவரை அதுவரையில் அழைத்திருக்கவில்லை. சாமி அந்த அறையில் அச்சத்துடன் அவள் எட்டி பார்த்தால் ஏதோ ஒரு காகிதத்தில் தலையை நட்டு கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர் நிழல் தெரிந்தது கண்டு அவளை திரும்பி நோக்கினார். ஏன் நிற்கிறாய் சாமி? பாத்திரம் போடலீங்களா? சாமி பாத்திரம் இல்லை. நீ நான் ஊருக்கு போகிறேன், ஒரு வாரம் கழித்து வந்து பார், உனக்கு வேலை இருக்கும். வீட்டில் எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் வருவதற்கு அவர் முகம் ஏன் இப்படி மழைக்கால வானமாக இருண்டு போக வேண்டும்? சந்தனக்கலவை போன்ற மேனியில் பளபளத்து தழுவி இருக்கும் பட்டுச்சேலை சரிந்து விழ வரி வரியாய் சங்கிலிகள் மின்ன முத்தாயியின் கண்களில் அவள் தோன்றினாள். அப்படி எத்தனையோ அம்மாமார்களை அவள் கண்டிருக்கிறாளே. ஒரு வாரம் சென்றபின் தீபாவளி பண்டிகைக்கு முன் வருவார்கள். வீட்டில் பாத்திரம் பண்டங்கள் நிறைய துளக்க விழும், சேலை துணிமணிகள் துவைக்கவும் சொல்வார்கள். அந்த ராஜனுக்கு தகுந்த ராஜாத்தியாக கட்டழகியாகத்தான் அவள் இருப்பாள். அவள் எப்படி குடும்பம் நடத்துகிறாள் என்று முத்தாயி பார்ப்பாள். எல்லோரும் என்றால் குழந்தை இருக்குமோ? ஆமாம், அத்த ஐயனுக்கு வந்த வருத்தம் என்ன? சின்னானிடம் அவள் கோபித்து கொள்வாளே, அப்படி அந்த அரசாணி கோபித்து கொண்டாளோ? முத்தாயி மானசீகமாக கற்பித்து பார்த்து கொண்டாளே, அந்த பணிவிடைகளை எல்லாம் ஐயனுக்கு அவள் செய்வாளோ? குளியலறையில் சுடுநீர் விழாவி வைப்பதிலிருந்து மேசையில் பளபளக்கும் தட்டுகள் வைத்து உணவு பரிமாறுவது வரை எல்லாம் செய்வாளோ? மொட்டைப்பயல் சிறு குழந்தையாக இருக்கையில் அவளிடமிருந்து அப்பனிடம் தாவி தாவி விழுவான். பல மாதங்களாக அப்பனை காணாமல் இருக்கும் பிள்ளை ஐயன் கைகளை விரித்தழைக்க அம்மையிடம் ஒட்டி கொள்ளுமோ? பிள்ளையும் தாளம்பு நிறமாக இருக்கும், வெள்ளை வெளேர் என்று பாலாபி போன்ற மெல்லிய சட்டை போட்டு அலங்கரித்திருப்பார்கள். ஒரு நாள் அந்த பிள்ளையை முத்தாயும் தூக்கி பூ போல் மார்புடன் அணைத்துக் கொள்வாள். நினைக்கையிலேயே அவளுக்கு குறுகுறுப்பு உண்டாயி பூட்டப்பட்ட கதவு பூட்டப்பட்டே இருந்தது. ஒரு வாரம்தான் ஆகியிருக்கும், திடீரென்று அன்று மேஸ்திரி அவள் ஆவலுக்கு குறுக்கே பாறாங்களை தள்ளினாற் போல் அவள் வேலை தளத்தை முழுசாக மாற்றிவிட்டான். முத்தாயி, நீ மேல் பிளாக்குகளுக்கு இன்றிலிருந்து போக வேண்டாம், கீழ் பிளாக்குகள். இடி விழுந்து விட்டாற் போல் முத்தாயி திகைத்து மழைத்து அதிர்ந்து நின்றாள். கீழ் பிளாக்குகள் கூலி வேலை செய்யும் வறியவர்களின் வீட்டு வரிசைகள், சாக்கடையும் ஈ கொசுக்களும் நாய் கோழிகளும் நெளியும் புழுக்களும். ஏனுங்கோ மேஸ்திரி? மேஸ்திரி அவளை விஷம கண்ணால் பார்க்கிறான். அந்த சாகசக்காரி நம்பியூரால் சிரிக்கிறாள். அவள் சிரிப்பில் இடிவுல. ஏனுங்கோ மேஸ்திரியா, நீ சும்மா வேலையை சரியா செய்யாம பேசி பொழுதுபோக்குற, லைனில் வேற வேலை செய்து தனியா துட்டு சம்பாதிக்கிற, இல்ல போ, பேசக்கூடாது. பாவி பயல், அவள் அந்த ஊரில் நிலைத்து ஈன வேலை செய்வதற்குண்டான உந்துதலின் உயிரே அந்த மேல் பிளாக்கில் தான் இருக்கிறது என்பதை அவள் எப்படி சொல்வாள்? யாரிடம் விண்டு காட்டுவாள்? கூலி காலனியின் குப்பைகளும் அசுத்தமும் எளிதில் சுத்தமாகும் வேலையா? காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரை அவள் அந்த வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பி ஆக்கி படைக்கும் வேலை இல்லையா? மறுபடியும் 1 மணிக்கு பேர் கொடுத்து விட்டு வேலைக்கு சென்றால் மாலை 4 மணிக்கே வீடு திரும்பலாம். செலவு சாமான் வாங்க வேண்டாமா? இரவு பாட்டை கவனிக்க வேண்டாமா? விறகெடுக்க காட்டு பக்கம் செல்ல நேரமில்லை. விலை விறகு வாங்கி கடையில் 10 ரூபாய் கடன் சுமந்து விட்டதே. முத்தாயிக்கு மேல் பிளாக்குகளுக்கு போகவோ அந்த வீட்டை எட்டி பார்க்கவோ கூட நேரமில்லை. அழகிய ஒரு இன்பமயமான கனவின் நடுவிலிருந்து இருள் நிறைந்த குகைக்குள் புகுந்து விட்டது மாதிரி நாட்கள் சென்றன. மாலை 6 மணி இருக்கும் அன்று கூலிகளின் கடைவரிசையில் விழிவிதுங்கும் கூட்டம். சம்பள நாள் என்றாலே கடைகளில் கூட்டம் உண்டு, அதுவும் பண்டிகைக்கு முந்தைய சம்பளம். ஓரணா பூண்டு, ஓரணா சோம்பு, இதை கொஞ்சம் பாறையா என்று முத்தாயி கேட்டுக்கொண்டு வெகு நேரமாக நிற்கிறாள். கடைக்காரன் செவிகளில் அவள் குரல் விழவில்லை. மேட்டிலும் பள்ளத்திலுமாக எண்ணற்ற தீபங்கள் மலை மஞ்சின் இடையே பூத்துவிட்டன. சாரல் காற்று விசிறி அடித்தது. முத்தாயி நின்ற கடைவாயிலில் தான் கோயம்புத்தூர் பஸ் வந்து நிற்கும். அவள் கடைக்காரனின் கவனத்தை கவர முடியாமல் நிற்கையிலே பஸ் ஒன்று இருபுறங்களிலும் திரைகள் மூட வந்து நின்றது. மடமடவென்று சாமான்கள் இறக்கப்பட்டன. தேன்கூடு களைத்தாற்போல் மக்கள் எல்லோரும் இறங்கினார்கள். முத்தாயி அசிரத்தையாக பார்த்து கொண்டிருக்கையில் சட்டென்று விழிகள் கூர்மையாயின. பிரயாண அசதியில் களைந்த தலை, வாடி சோர்ந்த முகம், அந்த ஐயன் இப்பொழுதுதான் ஊரிலிருந்து வருகிறார் போலும். அவர் இறங்கி வாயிற்படியில் அவளுக்காக காத்து நிற்கிறார். அவளா? இன்னொரு முதியவளின் தோளில் சாய்ந்த ஐயன் கை கொடுக்க அவள் இறங்குகிறாள். கழுத்தில் கருகமணி, நெற்றியில் வாடாத சிவப்பு சாந்து, கையில் வளையல்கள். ஆனால்
ஆனால் முத்தாயின் விழிகள் உருண்டு நிற்கின்றன. நெஞ்சில் ஏதோ அடைப்பது போல் ஒரு பிரமை. பளீரென்று ஒளிரும் விளக்கு வெளிச்சத்தில் முத்தாய்க்கு மிக அருகில் அவளை அவர்கள் இருவருமாக தாங்கி வருகிறார்கள். அவளுடைய கால்கள் பூமியில் சரியாக பாவவில்லை. ஒரு தோல் உயர்ந்தும் ஒரு தோல் சரிந்தும் இருக்கிறது. வேதனை குவிந்துவிட்ட ஐயனின் முகம். இன்னொரு மூடு மோட்டார் வந்து நிற்கிறது. ஐயன் அவளை ஏற்றுகிறார். பிறகு சாமான்கள் ஏற்றப்படுகின்றன. மேலே செல்லும் சாலையில் வண்டி ஏறுகிறது. முத்தாய்க்கு வெகு நேரம் உணர்வில் தெளிவில்லை. அவளுடைய ஐயனுக்கு பணிவிடை செய்ய அவளால் முடியாது. அவளை நிற்க வைக்க நகர்த்த பணிவிடை செய்ய ஒருவர் வேண்டும். இடையில் வந்ததோ அல்லது தெய்வமாக அவளுடைய ஐயன் அவளை மனைவியாக்கி கொண்டிருக்கிறாரோ, முறைமகளோ ஏமாற்றங்களை எல்லாம் மறந்துவிடச் செய்த அந்த பெருமகனின் ஏக்கம் தீராதது. அவளால் செய்யக்கூடியதும் ஒன்றுமில்லை. ஏ தெய்வங்களே, ஒன்றுமறியாத உள்ளங்களை வாட்டி வதைக்க உங்கள் மனங்கள் கல்லா? இந்தாமா சோம்பு பூண்டு. முத்தாயி கடையிலிருந்து திரும்பியதுமே சில்லறையை உண்டியற் பெட்டியில் போட ஆரம்பித்து விட்டார். மேல் பிளாக் வீடுகளின் பக்கம் செல்வதை அவள் மனப்பூர்வமாக விரும்பவே இல்லை.